ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். இன்னைக்கு பிக் பாஸில் அசல் கோரர் அண்ட் ராபர்ட் மாஸ்டர் உள்ளே வராங்க. இப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் ஓடி போய் அவங்களை ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அசல் வந்து அசீமை தூக்கி சுற்றுறாரு. அதுக்கப்புறம் மம்தவான அண்ட் ராபர்ட் மாஸ்டர் அசீம் எல்லாரும் உள்ளே வராங்க. இப்போது அசீம் வந்து அசல் கிட்டே கேட்குறாங்க, உங்கள் கையில் என்னடா கார்டு இருக்குது, எவிக்ஷன் கார்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அசல் வந்து ஆமாம், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிக் பாஸ் வந்து அசல் கோரர் ராபர்ட் மாஸ்டர் வெல்கம் டு பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஏடிகேட்ட அசல் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளியில் சில விஷயம் பார்த்தா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஷிவின் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்து முன்னாடி வச்சு ஏடிக்கே கேட்குறாரு, என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. அசல் வந்து இல்லை, நான் சொல்ல விரும்பலை என்னன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஏடிகே வந்து பேசாட்டினா பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோவாக வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது அசல் கோலர் அண்ட் ராபர்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தோன்னா தெரியும், ராபர்ட் மாஸ்டர் வந்து ரக்ஷிதாக்கு ஃபேவராக தான் இருப்பார். ஸோ ரக்ஷிதாக்கு ஆப்போசிட்டாக அசீம் இருந்த காரணத்தினால அவருக்கு அசீமை பிடிக்காது. அசல் கோலார் அப்படி கிடையாது, அசல் கோலாருக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன், எல்லாரையும் அசல் கோலாருக்கு பிடிக்கும். அசல் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேங்கிற விதத்தில் வந்து அசீமை தூக்கி சுற்றி இருக்காரு. அது இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்டு வந்ததில் அசீமுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராபர்ட் மாஸ்டரோட அந்த வெஞ்சின்ஸ் வந்து இதுலேயே தெரியுதுன்னு சொல்லலாம். விக்ரமனை அப்படி ஹக் பண்ணுறாரு, விக்ரமனுக்கும் அவருக்கும் கனெக்டே கிடையாது. ஆனால் வேற அசீமையும் சரி ஒரு சிலரையும் சரி அவர் ஹக் பண்ண கூட இல்லை. ஸோ இதில் வச்சு ராபர்ட் மாஸ்டரோட வெஞ்சன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஏடிகேட்டு போய் அசல் சொல்கிறாரு, நீங்கள் பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டு இவர் பின்னாடி போய் பேசுவார், இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க, பட் இவர் அதே ஒரு வேலையை வச்சிருக்காரு, அதனால் அதை அவர் சொல்லியிருக்காரு. உடனே இவர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அசல் வந்து இல்லை, நான் சொல்ல விரும்பலைங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவர் வந்து சரி வெளியில் எப்படி இருந்தால் இருக்கட்டும், நான் வந்து வெளியில் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் இவர் அதுக்கும் மேலே பண்ணிகிட்டு இருக்காரு ஏடிகே, நீ பேசாட்டினா போ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. என்னை பொறுத்தவரை என்னென்னா, அசல் வந்து ஏடிகே சொல்கிற அளவுக்கு அவர் கரெக்டாக ஒன்றும் உள்ளே இல்லை. இருந்தாலும் அவர் இந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா உள்ளே வரவங்களை ஏடிகேட்டு நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதை பற்றியே மறுபடியும் அவர் பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு பாயிண்ட் கூட அதை வந்து திருத்திக்கணும்னு நினைக்கவே இல்லை. இல்லை டைலாக் எல்லாம் விடுறாரு, 99% பீப்புள் காசிப் பேசுவாங்க. ஐ அக்ரி, எல்லாருமே காசிப் பேசுவாங்க, ஆனால் காசிப் பேசுறதே வேலையை வச்சிருக்கிறது ஏடிகே தான். நேற்று கூட பார்வதி இன்டர்வியூ பண்ணும்போது அவருடைய பிளஸ் அவர் சொல்லாமல் அசீம் அசீம் அசீமோட குறையே தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வாரம் எவிக்ஷன் ஆக போறது ஏடிகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. அசல் கோலர் அண்ட் ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்தது இது வந்து யாருக்கு பிளஸ் ஆ இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. மறக்காம சன் ஆஃபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.